zombie apocalypse. Hi everyone, இன்னைக்கு நம்ம லவ் பர்ட்ஸ்க்கான ஒரு ஊஞ்சல் பண்ண போறோம். நான் மரத்துல இருந்து விழுந்த குச்சி எடுத்திருக்கேன். அதோட மேல் தோல் மட்டும் நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்படி கிளை மாதிரி வர குச்சி தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி குச்சி பிடிக்குதோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த குச்சியோட எண்ட்லாம் கொஞ்சம் அன்இவனா இருக்கிறதுனால ஆக்ஷா பிளேட் வச்சு நம்ம கட் பண்ணி ஈவன் பண்ணிக்கலாம். அடுத்து குச்சியோட இன்னொரு எண்ட்ல அப்ராக்சிமேட்டா ஒரு சைஸ்ல மார்க் பண்ணிட்டு நான் ரிமைனிங் இருக்க பார்ட்டை கட் பண்ணி எடுத்துடுறேன். அவ்வளவுதான் நம்ம கட் பண்ணி ஷேப் பண்ணி முடிச்சிட்டோம். இதே மாதிரி தான் நம்ம லைஃப்ல நம்மளோட மிஸ்டேக்ஸை நம்ம கரெக்ட் பண்ணி கரெக்டான பாத்ல கரெக்டான ஆட்டிடியூடோட நம்ம டிராவல் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் சூப்பராக மாறிடும். ஓகே ஃபைன், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம அடுத்து இந்த கோல்டன் பீட்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்து ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய இந்த கோல்டன் பீட்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து இந்த பிங்க் கலர் பீட்ஸ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி பீட்ஸ் கிடைக்கல அப்படின்னா பாப்பாக்கெல்லாம் போடுவோம்ல மணி, அதுலேருந்து கூட நம்ம பீட்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நான் கட்டுக்கம்பி எடுத்துருக்கேன். இது வந்து ஹார்ட்வேர்ஸ் கடையிலே கிடைக்கும். இந்த கட்டுக்கம்பியை கொச்சியோட ஒரு எண்டில் ஒரு 2-3 சுற்றி சுற்றி நல்லா டைட்டாக வச்சுக்கலாம். சுற்றி முடித்ததும் நம்ம பிளையர் வச்சு கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம். ஸோ கம்பியை இன்னொரு ரெண்டுக்கு ஆர்ச் ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கம்பி விட்டு பிளையர் வச்சு கட் பண்ணிக்கலாம். ஸோ கம்பியோட ஒரு ஓப்பன் எண்டில் நம்மளுக்கு பிடிச்ச சீக்வன்ஸில் நம்ம பீட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து நான் லைட் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். இந்த குச்சியை சுற்றி நான் க்ரீன் கலரில் ஒரு கர்வ் லைன் எண்டு வரைக்கும் கொடுக்க போகிறேன். அது வந்து பார்க்க ஒரு கொடி மாதிரி இருக்கும். அப்படி கொடி மாதிரி இல்லைனாலும் இருக்க மாதிரி நம்ம நினச்சிக்க வேண்டியது தான். நம்ம லவ் பேர்ட்ஸ்க்கு ஊஞ்சல் வச்சதும் அதுக்கு ரொம்பவே புது இடம் மாதிரி இருந்தது. ஸோ ரொம்பவே பயந்தது. ஸோ அதனால் வந்து அது அடாப்ட் ஆகிறதுக்கே ரொம்ப டைம் ஆச்சு. ஃபைனலாக அது வந்து அந்த கட்டை மேலே உட்காந்தது, இன்னும் சென்டரில் அது உட்காரல. எனிவே ஓகே, அது இவ்வளோ தூரம் அடாப்ட் ஆனதே பெரிய விஷயம். இந்த லவ் பேர்ட்ஸ் ஊஞ்சல் மேக்கிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம பேரண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. சி யூ.